வணக்கம் கைஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக். அப்போ நாம் வந்துட்டு தம்ப்னெயில பார்த்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு என்னோட கோல்ட் கலெக்ஷன் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இனி வந்துட்டு ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு மேபி ஒரு 5 மந்த்ஸ்க்கு வந்துட்டு கோல்டு எதுவுமே வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி வந்துட்டு வாங்குற மாதிரி ஏதாச்சும் கடவுளோட பிளெஸிங் இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லிக்கணும். பட் இப்போதைக்கு வந்துட்டு வாங்குற அந்த நிலமையில கிடையாதுங்க. ஸோ ஒரு 3-4 மாதத்தில் நம்ம ஊருக்கு போக போகிறோம். அதுக்கடுத்து அங்கேருந்து வந்து கொஞ்சோண்டு செட்டில் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக வெளிநாட்டில் வாழ்கிற எல்லோருக்குமே இது நடக்கும். இங்கேருந்து ஊருக்கு போகையில் எப்படியானாலும் கடன் ஆகும். ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கட்டும்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். பட் அதையும் தாண்டி ஏதாச்சும் கடன் ஆச்சுன்னா அதை செட்டில் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். அண்ட் யா, இன்றைக்கி வந்துட்டு டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டான் டான் வந்து சேரும். அண்ட் இந்த ஒரு பிரிட்டியான ட்ரெஸ் நான் வந்துட்டு ஷீனில் தான் வாங்கினேன். இதோட ஷீன் ஹால் வீடியோ நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு இவ்வளோ இருக்குது. பட் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று அதானது குட்டி குட்டியான விஷயங்கள் தான் இருக்குது. அதனால தான் நிறைய இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நாமளே சம்பாதிச்சு இவ்வளோ வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லையில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் வேலை செஞ்சு நான் வாங்கின கோல்டு ஓகேங்களா. இதில் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அப்பா அம்மா வாங்கி தந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அப்பா அம்மா வாங்கி தந்த கோல்டு எல்லாமே ஊரில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நாம் நம்மளுக்காக என்னெல்லாம் வாங்கியிருக்கிறோங்கிறது தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஐயோ விழுந்துருச்சு. ஓகே ஃபைன், ஒன்றுன்னா பார்க்கலாம் நாம். ஸோ இப்போ ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை பார்ப்போம். இது வந்துட்டு நம்மளோட ஒரு ரிங், ஓகேங்களா. அந்த ரிங்கு நான் வலிமையாக போட்டுக்குவேன். இப்போ கொஞ்சம் நாளாக போட வேணாம்ங்கிற மாதிரி யோசிச்சிருக்கிறேன். எதனாலனா டெய்லி போட்டு போட்டு டெய்லி ரிங்கு போடுறவங்களுக்கு இந்த மார்க் வரும். ஸோ அது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கலான்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஒரு ரிங்கு தான். இந்த ரிங்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 கிராம், 2 கிராம்ஸ் இல்லை, 1.5 கிராம் தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிங், ஓகேங்களா, நம்ம பார்த்தது. இதுக்கடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட இந்த ஒரு ரிங்கு தான் இருக்குது, பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு ரிங்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 கிராம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்கிற ஒரு ரிங். ஸோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு என்கிட்ட இப்போ இருக்கிற ரெண்டே ரெண்டு ரிங்கு தான். நம்ம இனி நெக்ஸ்ட் டைமு நம்ம கோல்டு வாங்கியில் நான் என்ன யோசிச்சுருக்கிறேன்னா நிறைய ரிங்கு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுருக்கிறேன். பார்ப்போம். அதுவும் 18 கேரட்டில் வந்துட்டு செம்மையான ரிங்கெல்லாம் வரும். ஸோ அதில் ஏதாச்சும் வாங்கிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுருக்கேன். இன்ஷால்லாம் பார்ப்போம். ஸோ இதுக்கடுத்து இது இன்னொரு ரிங். இது நான் அவ்வளோக்கு போட மாட்டேன். 18ல் இருக்கிறது தான். இதில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரிங்கெல்லாம் வரும். ஸோ பார்க்கவும் செம்ம அழகாக இருக்குங்க. இதெல்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்கிற 3 ரிங் கலெக்ஷன், ஓகேங்களா. அண்ட் இதோட ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது நான் அவ்வளோ போடவே மாட்டேன், அங்கேயே இருக்கட்டும். இதுக்கடுத்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குது? ஆ ஓகே. இதுக்கடுத்து நம்மக்கிட்ட ஒரு எங்கிட்ட ஒரு 3 ரிங்கு இருக்குது, 3 பெண்டன்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு இப்போ 2 பெண்டன்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 2 பெண்டன்ட்டுமே ஒரு குட்டியான ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பெண்டன்ட்டு தான், ஓகேங்களா. ஒன்று இது, இன்னொன்று வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும். எஸ், இந்த ஒரு ஹார்ட்.
ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு 2 கிராம் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இதுவே 2 கிராம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, எனக்கு எவ்வளோன்னு ஞாபகம் இல்லை கரெக்டாக, பட் மேபி ஒரு 1.5 கிராம் அப்படின்னு சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு சம் மில்லிஸ் தான் இருக்கும், ஒரு 500 மில்லி இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே சேர்த்துட்டு வந்துட்டு ஒரு 2 கிராம் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கடுத்து எங்கிட்ட இருக்கிற ஒரு பிரேஸ்லெட் தான், இது வலுமையாக நான் கையில் போட்டு இருக்கிற அந்த ஒரு பிரேஸ்லெட் தான். ஐயோ, இது இங்கே சிக்கிடுச்சோ. ஓகே, இது நான் வந்து டெய்லி யூஸுக்காக வாங்கினது. இது வந்துட்டு 2.5 கிராமோ 3 கிராமோ என்னவோ இருக்குது, எவ்வளோன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட்டு 3 கிராமே இருக்குதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இது இவ்வளோ ஆச்சு, இங்கே போட்டுருவோம். இதுக்கடுத்து வந்துட்டு எங்கிட்ட இன்னொரு பிரேஸ்லெட் இருக்குது. இது வந்துட்டு ஒரு 7 கிராம்ஸில் இருக்கிற ஒரு பிரேஸ்லெட். ஓகேங்களா? இந்த பிரேஸ்லெட் வந்துட்டு பீமாவில் வாங்கினதுண்ணா. ஸோ இந்த ஒரு பிரேஸ்லெட் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு பிரேஸ்லெட் வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட்டாக வாங்கினது, நான் எனக்காக ஃபர்ஸ்ட்டாக வாங்கின இது இல்லையே, பிரேஸ்லெட் தான் ஃபர்ஸ்ட்டாக வாங்கினேன், அது அம்மாவுக்கு கொடுத்தது. அதுக்கடுத்து அம்மா அதை எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கினாங்க. இது வந்துட்டு நான் ஸ்கீமில் சேர்ந்துட்டு வாங்கினது. ஓகேங்களா? இது வந்துட்டு என் ஆங்க்லெட். நீங்கள் நினைக்கல இது ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு ஒன்று வந்துட்டு 1 பவுன், இன்னொன்று வந்துட்டு 1 பவுன். ஸோ இது வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 2 பவுனுக்கு மேலே இருக்குது, பட் ஒரு 2 பவுன் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கலாம். 2 பவுன்னா ஒரு 9 கிராம்ஸ் 9 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 பவுன் இது இருக்குது. ஆனால் இது வந்துட்டு செம்ம ஹெவியாக இருக்கும், பட் வந்துட்டு சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கையில் வந்துட்டு ரொம்ப சின்னதான் தெரியும், பட் இது வந்துட்டு செம்ம ஹெவியாக இருக்கும், இப்படி பார்க்கையில் வந்துட்டு ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு ஒரு 2 பவுன் இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு என்கிட்ட இந்த குட்டியோண்டு இயரிங்ஸ். இந்த இயரிங்ஸ் வச்சுருக்கிறேன். இந்த இயரிங்ஸ் நான் போடுறதே கிடையாது, பட் இந்த இயரிங்ஸ், இந்த ரிங் அண்ட் அந்த ஒரு பிரேஸ்லெட் காமிச்சேன் ஃபர்ஸ்ட், ஒரு குட்டி ஒன்று பிரேஸ்லெட், அதெல்லாம் வந்துட்டு ஒரு செட்டாக வர்றது. இந்த செட்டுக்காக நான் வந்துட்டு இப்போ ஒரு பேங்கிளும் வாங்கியிருக்கிறேன், அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அது அதுக்காக சேர்த்துட்டு அது கூடவே, ஐயோ, அந்த செட்டுக்காக வந்துட்டு ஒரு பேங்கிள் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த பேங்கிள். காமிச்சு தரேன் உங்களுக்கு. இந்த ஒரு பேங்கிள் தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 8 கிராம் இருக்குது. ஓகேங்களா? 1 பவுன் இருக்குது இந்த பேங்கிள் ஒன்றுமே. இதை கழட்டிடலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ரிங், இந்த ஒரு பேங்கிள், அந்த பிரேஸ்லெட் அண்ட் அது கூட ஒரு செயின் கூட இருக்குது, அது உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு செட்டாக வரும் அண்ட் இந்த ரிங்கை கழட்டி இந்த ஃபிங்கரில் போட்டுக்கிற போதைக்கு. ஸோ இந்த பேங்கிள் எப்படி இருக்குதுங்கிறது நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போ நான் ரீசெண்டாக ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது தான் இந்த பேங்கிள். ஸோ இது வந்துட்டு ரோடியம் கோட்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க, அண்ட் இதோட ஒர்க் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு, அதனால தான் இது வாங்கினேன், எனக்கு பிடிச்சிருக்குது. அண்ட் இதுக்கடுத்து வந்துட்டு நாம் டெய்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேங்கிள் வாங்கினேன். ஏன்னா என் அம்மா வந்துட்டு ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு பேங்கிள் வாங்கி போட்டுக்கோயே, ஒரு பேங்கிள் வாங்கி போட்டுக்கோ. ஏன்னா போடுவேனோ மாட்டேனோ அது செகண்டரி, பட் அம்மா சொல்லிகிட்டே இருக்கிறதுனால வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து இப்போதைக்கு டெய்லி போடுறதுக்காக வாங்கி வச்சுருக்கிறேன்.
அண்ட் இது வந்துட்டு ஒரு ஊரில் போகையில் வந்துட்டு ஊரில் வச்சுருவேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பேங்கிள், இந்த ரெண்டு பேங்கிள் வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து வந்துட்டு நான் இந்த சொன்னேன் இல்லையா, இந்த பேங்கிளுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்குதுன்னு, செயின் இருக்குதுன்னு, குட்டி ஓண்டாக இருக்கிறது. நான் டெய்லி போட்டு நீங்கள் நிறைய வீடியோஸில் இது பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு செயின் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இந்த பேங்கிள் வந்துட்டு அண்ட் இன்னொரு செயின் அண்ட் பெண்டன்ட் இருக்குது, அதுக்குமே மேட்ச் ஆகும். அந்த 7 கிராம்ஸோட இது சொன்னேன் இல்லையா, ப்ரேஸ்லெட் சொன்னேன் இல்லையா, அதுக்காக ஒரு செட்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ அதுக்குமே இது மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் அந்த ஒரு செட். ஓகேங்களா? இந்த செயின் வந்துட்டு 6 கிராமா 8 கிராமா இருக்குது, அண்ட் இந்த பெண்டன்ட் வந்துட்டு 6 இல்லை 5 கிராமோ 6 கிராமோ இருக்குது. ஓகேங்களா? மொத்தமாக வந்துட்டு ஒரு 1.5 பவுன் அப்படின்னு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு ஊரில் கொண்டு போய் வச்சுருவேன்னா, இதெல்லாம் நான் போட மாட்டேன். அண்ட் நான் எதுக்காக கோல்டு இவ்வளோ வாங்கிட்டு இருக்கிறேன்னா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் இந்த சேவிங்ஸுக்காக தான் வாங்கிட்டு இருக்கிறேன். வாங்கையில் எதுக்காக கோல்டு காயின் வாங்காமல் இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்துட்டு வாங்குறதா இருந்தால் நம்மளுக்கு போடுறதுக்காக ஏளனம். சும்மா வாங்கி கோல்டு காயினை வாங்கி வச்சதுனால எதுவும் யூஸ் இல்லை. இதுனா எனக்கு போடணும்னா எனக்கு போட்டுக்கவும் செய்யலாம், இல்லை எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியில் வந்துட்டு எதுக்காச்சும் எனக்கு வந்து விற்கணுமோ, இல்லை வந்துட்டு பிளட்ஜ் பண்ணணும் அப்படி ஏதாச்சும் வந்துச்சுனாலும் எனக்கு அது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகலாம் தான் வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு இதில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மொத்தமாக இதுலேயே வச்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் என்னோட கோல்டு கலெக்ஷன். இதில் வந்துட்டு ஒரு 3 ரிங் இருக்குது, ஒரு ப்ரேஸ்லெட், ஒரு 2 செயின் இருக்குது, ஒரு 3 பெண்டன்ட், ஒரு ஆங்க்லெட், 2 ப்ரேஸ்லெட். ஓகேங்களா? 2 ப்ரேஸ்லெட் சொன்னேன்னா ஞாபகம் இல்லை. ஓகே, மறுபடியும் சொல்லிடுறேன். 3 ரிங் இருக்குது என்கிட்ட, 2 ப்ரேஸ்லெட், 1 இது, இன்னொன்று வந்துட்டு இந்த குட்டியோண்டு ப்ரேஸ்லெட். ஓகேங்களா? இங்கே இங்கே இந்த இது, பிறகு ஒரு பேர் இயரிங்ஸ், ஒரு 3 பெண்டன்ட் இருக்குது, ஒரு ஆங்க்லெட், 2 வளையல். இவ்வளோதான் நம்மளோட கோல்டு கலெக்ஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு குட்டியோண்டு கோல்டு கலெக்ஷன் தான். ஸோ இதில் வந்துட்டு நிறைய மேக்ஸிமம் வந்துட்டு அந்த குட்டியோண்டு ப்ரேஸ்லெட், பிறகு குட்டியோண்டு ப்ரேஸ்லெட், அந்த குட்டியோண்டு செயினை தவிர ஒரு ரிங் எடுத்துக்குவோம். மிச்சம் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஊரில் வீட்டில் வச்சுருவேன், வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கோல்டு கலெக்ஷன் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து சேமித்து வச்சது தான். அண்ட் எப்படியெல்லாம் சேமிக்கலாம், நம்ம எப்படியெல்லாம் கோல்டு வாங்கலாங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு இருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்களும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்குங்க. அண்ட் கோல்டு தான் அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு எது வாங்கணுமோ அது வாங்கிக்கோங்க. பட் கோல்டுனால் நம்மளுக்கு எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு தேவைன்னா நம்மளுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சும்மா வாங்கி வாங்கி வைக்கலை. எனக்கு ஒரு எனக்கு லாஸ்ட் டைமில் ஏதாச்சும் ஒரு தேவைன்னா இந்த கோல்டு தான் எனக்கு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் வாங்கி வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ யா, அந்த கோல்டு டிப்ஸோட வீடியோ நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விடுறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் அவ்வளோதான், வேறு பெருசாக எதுவும் இல்லைன்னு நம்புகிறேன். அண்ட் அடுத்த ஒரு கலகலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.